நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் நம்மள்ட்ட இன்றைக்கி நம்ம அடுப்புங்களாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ரஞ்சினி மிஸ்ஸில் அப்படிங்கிற ஹோட்டல்லேருந்து. அவங்க வந்து ஹோட்டல் ஓப்பனிங்காக வந்து அவங்க ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்களோ அதை வந்து யூடியூப் பார்த்துட்ருக்காங்களாம். அதில் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க. நம்ம போடக்கூடிய அடுப்புங்க, எல்லா அடுப்பையும் கஸ்டமைஸ் அடுப்புங்க எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க ஓப்பனிங்னோடனே நம்மகிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எல்லா அடுப்புமே நம்ம டெலிவரிக்கு வச்சுருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் அடுப்பு, 4 கேஸ் அடுப்பு, பரோட்டா டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எல்லாமே டெலிவரி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கஸ்டமரே அவங்களுடைய ஸ்பாட்லேயே வச்சு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க ஏற்ற நேரத்தில் நமக்கு கொஞ்சம் வேலைனால ஏற்ற வீடியோ எடுக்க முடியல. அந்த கஸ்டமரே நம்மளுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி வச்ச வீடியோ தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இந்த அடுப்பு வந்து பரோட்டா ஸ்டவ், 4 x 2 48 x 30. நம்ம நீட்ட வட்டத்தில் பர்னர் போடுவோம். வந்து அகல வட்டத்தில் பர்னர் போட்டு கேட்டிருந்தாங்க. அகல வட்டத்தில் போடுறப்போ உங்களுக்கு வந்து பர்னர் 3 பர்னருங்கிறப்போ கேஸ் மிச்சமாகும். தேவையான பர்னர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பர்னர் மட்டும் யூஸ் பண்ணால் 2 பர்னர் பேலன்ஸ் இருக்கும். அந்த ஒரு பர்னரை பார்த்தீங்கன்னாக்கா 1.5 x 2 கவர் ஆயிரும். ஒரு பர்னர் ஃபுல் நெருப்பு கவர் ஆயிரும். அவங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறனால எப்படி கடைக்கு ஓடுது ரன்னிங் தெரியல, அதனால் கேஸ் மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கல் வந்து நம்ம 12 mm தான் போட்டு கேட்டிருந்தாங்க. 12 mm தான் நம்ம போட்டிருக்கோம். கல் திக்னஸ்ஸு 90 கிலோ வரும். கல்லோட வெயிட்டு 12 mm போட்டது. நம்ம 16 mm போடலாம். அவங்க வந்து தனித்தனியாக பர்னர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கல் வந்து உடனே சூடாகணும்னு கேட்டதுனால நம்ம 12 mm போட்டிருக்கோம். இதில் மேலே அடப்பு வந்து சுற்றி ஒரு அடப்பு போட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த அகல வட்டத்தில் பர்னர் போட்டுக்கிறனால நம்ம ஃபுல்லாக எப்பயுமே தகடு கழட்டி மட்டரை தான் கொடுப்போம். இவங்க இந்த வட்டத்தில் போடுறனால நம்ம கழட்டி மட்டர் தேவை இருக்காங்கிறக்காக ஃபிக்ஸடாக வந்து மேலே டாப்பில் வந்து தகடு பற்ற வச்சுருக்கோம். கல்லுக்கு அது அடுப்பிலே பற்ற வச்சிடும். அது ஸ்பேஸ் விட்டு தான் இருக்கும். சைடுக்கு வந்து 1 இன்ச் கேப் இருக்கும். தண்ணி தள்ளினாலும் அடுப்புலேருந்து உழுகாது. அது தகடில் நிற்கும், அப்படியே கீழே இறங்கிடும். அந்த மாதிரி தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். தகடு சுற்றி வர இந்த அடுப்பில் போட்டிருக்க மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம். அதில் போட்டுக்கூடிய பர்னர், யூனிட், கண்ட்ரோலர், ஹைட்ராலிக்கோஸ் எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்கோம். எதுவுமே நம்ம குவாலிட்டியை குறைக்கல. இந்த அடுப்பில் எல்லாமே ஹெவி தான் போட்டிருக்க மெட்டீரியல். அடுப்புலேருந்து அவங்க வந்து கல் வந்து திக்னஸ் அந்த மாதிரி கேட்டதுனால இது போட்டிருக்கோம். அது கேஸ் மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. தொல்லமுள்ள இது வந்து புரோட்டா டேபிள், 4 x 2 மேலே கடப்பாக்கல்ல வச்சு கீழே 2 ரேக்கு மாதிரி வச்சு டோர் போட்டு ஃபுல் க்ளோசிங்கில் கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே க்ளோசிங் பண்ணியிருக்கோம். அவங்க எதாவது ஜாமை வச்சு புட்டிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த புரோட்டா டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் மேலே போட்டக்கூடிய கடப்பாக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் திக்னஸில் நம்ம போட்டிருக்கோம். ஹெவியாக தான் இருக்கும். அந்த கடப்பாக்க கீழே வந்து ஸ்டிப்னர் நம்ம கொடுத்துருக்கோம். டேரெக்டாக கடப்பாக்கல் மட்டும் போகல, கீழே ஸ்டிப்னர் இருக்கும். அது ஸ்டிப்னர் இருக்கும் தான் கடப்பாக்கல் உட்காந்துருக்கு. அது மாதிரி உள்ளே இன்னரில் தகடு கொடுத்துருக்கோம். தகடுலேயும் இன்னரில் வந்து ஸ்டிப்னர் கொடுப்போம். 3 பட்டை கொடுத்துருப்போம். அந்த பட்டைக்கு மேலே தான் தகடு இருக்கும். டேரெக்டாக நம்ம தகடு மட்டும் வச்சோன்னாக்கா ஜாமம் வைக்கிறப்போ அது உங்களுக்கு பெண்ட் ஆயிரும். தகடு ஸ்டிப்னர் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல் ஹெவியாக தான் இருக்குது. 4 x 2 இது புரோட்டா டேபிள் மாவு பிளிக்கிறது. இது பார்த்திங்கன்னா 10 கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு. 42 x 1.5, 42 x 15, 3.5 x 1.5 அடிக்கணக்கில் சொல்லணுன்னாக்கா ஒரு 10 கிலோ வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம். 10 to 15 கிலோ சமையல் செஞ்சுக்கலாம். டபுள் அடுப்பு இது. இந்த அடுப்பும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 1.5 x 1.5, 15 x 15, உயரம் 15 இன்ச் வச்சுருக்கோம். இதுவும் 10 to 15 கிலோ சமையல் செஞ்சுக்கலாம். இந்த 2 அடுப்புமே மீடியமாக போதும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஹெவியாக நம்ம எல்லாம் போட்டு கொடுப்போம். மெட்டீரியல் ஹெவியாக போட்டிருப்போம். பர்னர் எல்லாமே இதில் வந்து மீடியமான அடுப்பு, மீடியமான பர்னர் போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 அடுப்புமே நம்ம மீடியமாக தான் பொருள் போட்டிருக்கோம். இந்த அடுப்பு வந்து 30 x 12, வடக்கடைக்காக கேட்டிருந்தாங்க. வடை போடுற மாதிரி, வடை பூரி இந்த மாதிரி போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த அடுப்பும் நம்ம டெலிவரி பண்ணுறோம். அது டெலிவரிக்கு ஸ்பாட்லேயே தான் வச்சு எடுத்துருக்கோம் வீடியோ. எல்லாமே அவங்களுடைய கடையில் வச்சு நம்ம வீடியோ எடுத்து நம்ம கஸ்டமர் அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம ரெடி பண்ணக்கூடிய அடுப்புங்க எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். எல்லாமே கஸ்டமைஸ் அடுப்பு. கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாங்க சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸடாக அடுப்பு நம்ம வச்சு இந்த அடுப்பு தான் நம்ம இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறதுல அவங்க என்ன மாதிரி மானி மிக்சர் பண்ணி கேட்டாலும் சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். அவங்களோட திருப்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. நம்மள்ட்ட சிங்கிள் அடுப்போ கேஸ் அடுப்போ 1100 ரூபாலேருந்து, டபுள் அடுப்போ 2200 ரூபாலேருந்து நம்மள்ட்ட இருக்குது. புரோட்டா ஸ்டவ் வந்து 4890 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. விறகு அடுப்பு வந்து 6000 ரூபாய் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இதே நம்ம ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமஸ்டிக் கமர்ஷியல் ரெண்டுமே ரெடி பண்ணுறோம். துண்டு துண்டு விறகு போடுறது, பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி ரெண்டு அடுப்புமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். டொமஸ்டிக் வந்து 3900, கமர்ஷியல் வந்து 5700 ஸ்டார்டிங் இருக்குது. இந்த அடுப்பு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி எதுவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.